அந்த காலத்துல தனியா திராவிடஸ்தான் கேட்ட ஈவே ராமசாமி நாயகரை போட்டு தள்ளிருக்கணும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா பிறவியில வந்ததுரா அதெல்லாம். இல்லனா தனியா தலித்திஸ்தான் கேட்ட பி ஆர் அம்பேத்கரை போட்டு தள்ளிருக்கணும். தில்லுனே சரி 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 தேசப்பிதா காந்தியோடு பெரியாரையும் அம்பேத்கரையும் கொன்று இருக்க வேண்டும் என்று பேசியதற்காக. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. ஆர்எஸ்எஸ் நிர்வாகியான அந்த நபரை பிரிவினையை தூண்டுதல், மத மோதல்களை தூண்டுவது ஆகிய பிரிவுகளின் கீழ் கைது செய்து. ஐயா தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முன்னா பேச எடுப்பா இருக்கு. ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? உனக்கு பிடிக்கலையா? நடந்து முடிஞ்சிருக்கு சார். ஒவ்வொரு கட்சி ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. உங்களுடைய கட்சி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? எப்படி இருக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதாவது எங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் சொல்ல மாட்டேன். காரி துப்பிடுவாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். எதுக்கு துப்புற? துப்பணும்னு தோணுச்சு. எப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு புறம்போக்கு, ஜென்ரலா கேக்கல, கிராமத்து கட்சி. கிராமத்துலதான் எங்களுடைய பலமே இருக்கு. புறம்போக்குங்க கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடுச்சிருங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் போட்டுட்டவங்க ஒரு 129 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். உள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவாக்கம். அது சும்மா அது வந்து பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் சீட் அதெல்லாம். ஆனா அதை நீங்க எல்லாம் மிகைப்படுத்தி இப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படி ஜெயிச்சிட்டாங்க. டேய் கோதண்டம், உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின இருக்க தருதல. இளைஞர்கள் அதிக அளவுல அங்க பூத்துக்கு வெளியில இருப்பாங்க. அங்க போனா அதை பார்த்தாலே மக்கள் ஓ இவங்க தான் வெற்றி பெற போறாங்க அந்த எண்ணம் ஒரு வரும். அந்த அடிப்படையில நான் சொன்னேன், இந்த ஆக்கி குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உனக்கு பேசும்போது நாம சத்திரியர், நாம வர்ணம் அப்படின்னு சொல்றது மூலமா மீண்டும் நீங்க கொண்டு வரக்கூடிய நியூ ஏஜ் பின்னால போற மாதிரி. சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதி குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வன்னிய சங்கம் கூட்டத்துல அது மாதிரி அப்படியே பேச வேண்டியது. கட்சி கூட்டம் வேற இருக்கு. கேஸ்ட் பிரைட் யாரும் பெருசா பேசுறது இல்ல. நம்ம இப்ப மருத்துவரையை பேசும்போது சொல்றாங்க நாங்க வந்து சத்திரியர் அப்படின்னு சொல்றது அந்த இது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. நான் எங்க பார்த்தேன் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நான் தான் கையெழுத்தை போட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக அந்த சிரிப்பு என்னால் அடக்கவே முடியாது. மூஞ்சி முன்னாடி என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதனால சோசியல் ஜஸ்டிஸ்னா நாங்க தான். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே
பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. நியூ ஏஜ் கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸ் உள்ள வரணும். நீங்க ஆனா இன்னொரு புறம் இப்படி வரக்கூடிய விமர்சனங்கள், இவங்க மாறவே இல்லை அப்படின்னு ஒரு இதை வச்சிடறாங்க. எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். மேலும் உங்க செட் பேக் தான பண்ண வைக்குது அப்படின்னு வேற ஒண்ணுமே நான் கேக்கல. அது மக்கள் மதியில எங்களுக்கு செட் பேக் இல்ல. தக்கியா இருங்க, முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா கஸ்மாலா. ஊடக மதியில சோசியல் மீடியால இருக்கு சார், இன்னமும் நாங்க எல்லாம் கடை சொல்றேன். ஊடக மதியில எங்க செட் பேக் சார், சோசியல் மீடியா மக்கள் தான பயன்படுத்துறாங்க. மதியில எங்க செட் பேக் இல்ல. பாட்டாளி கட்சி, அது ஜாதி கட்சி அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடுறீங்க. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. களத்துல எங்களை நேரடியாக எதிர்க்க முடியாதவங்க மறைமுகமா எங்களை பற்றி இது போன்ற பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. முதல்ல அதிகமா முன்னேறணும் கோயில் ஒரே ஒரு குத்து குத்திர ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுனே ஒரு குத்து குத்துனே அப்படியா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.